பாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தாம் ஒருவரே கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமீன் நான் போல் பாலபாஸ்கரன் நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நேரத்தை கத்தரங்களை கொதிக்கி தந்தார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது புத்தகத்தை காலமாக நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டு வந்தேன் ரோமர் புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் இருந்து பதினாறாம் அதிகாரம் வரையும் அதில் உள்ள முக்கியத்துவங்களையும் அதன் தாற்பயங்களையும் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம் இந்த சிலுவையின் செய்தியினுடைய இறுதி நோக்கம் டோமர் ஆறாம் அதிகாரம் டோமர் ஏழாம் அதிகாரம் டோமர் எட்டாம் அதிகாரம் ஆகிய மூன்று அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய முக்கியமான நோக்கம் அதை செய்வதற்கு ஏதுவாக டோமர் முதலாம் டோமர் புஸ்தகத்தின் முதலாம் அதிகாரத்தில் இருந்து பதினாறாம் அதிகாரம் வரையும் ஒன்றோடு ஒன்றுக்குள்ள தொடர்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் விவரமாக பார்த்தோம் இப்பொழுது நாங்கள் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது டோமர் ஆறாம் அதிகாரம் தேவனால நியமிக்கப்பட்ட வழியை பிரகடனப்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழி தோமர் ஆறாம் அதிகாரத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பவுலா போஸ்தலருக்கு வழிபடுத்தப்பட்டது அவர் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்ப தோமர் ஆறாம் அதிகாரம் தெரியாமல் ஒரு மனுஷனாகுதல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் டர்சிக்கப்பட்டிருக்கலாம் தேவனுடைய ஊழியத்துக்கு அவர்கள் உபயோகிக்கப்படலாம் ஆவிக்குரிய வரங்களை அவர்கள் பெற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் இராது அப்போ இதனை அறிவதற்கு தேவனுக்கு முன்பாக வாழ டட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டியது எங்களுக்கு இடப்பட்ட கடமையாக இருக்கிறது அப்போ தேவனுக்கு முன்பாக நாங்கள் வாழும் பொழுது அவரோ மகா பரிசுத்தராக இருக்கிறார் நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி அவரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அப்ப அவருக்கு முன்பாக பரிசுத்தராக நாங்கள் நடக்க வேணும் நீதியாக நாங்கள் நடக்க வேணும் ஆயிருந்தால் நம்முடைய சொந்த வழிகளை பயன்படுத்தி நமக்கு தெரிந்த மாதிரி அவருக்கு முன்பாக வாழ இயலாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் டட்சிப்பு அவருடைய சாட்சியை நாங்கள் ஏற்று அதை விசுவாசித்தது நிமித்தம் எங்களுக்கு டட்சிப்பு கிடைத்தது இனி அவருக்கு முன்பாக வாழ்கிறதற்கும் அவர் எங்களுக்கு வழியை சொல்லி தந்திருக்கிறார் அந்த வழியை பூரணமாக நாங்கள் அறிந்து அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டியது அது அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்போ முதலாவதாக நாங்கள் டட்சி வெற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆறாம் அதிகாரத்துக்கு போகிறதற்கு முதல் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை என் சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிக முக்கியமாக அது தெரிகிறது ஏனென்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் டர்சிக்கப்பட்டிருக்க டர்சிக்கப்பட்டு மறுபரப்பு பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்போ டோமர் ஆறாம் அதிகாரத்தை நாங்கள் தொடர்ந்து அதில் கொடுக்கப்பட்ட வழிபாடுகளை வழிபாடுகளை புரிந்து கொண்டு அதனை விசுவாசித்து அதன்படி நாங்கள் நடப்பதற்கு முதல் முதலாக நம்முடைய தேவை நாம் டர்சிக்கப்பட்டிருக்க வேணும் நாம் மறுபுறப்பு பெற்றிருக்க வேணும் இது மிக அவசியமாக இருக்கிறது மறுபரப்பு பெற வேண்டியது அவசியம் இதை பற்றி அதிகமான சபைகள் வழியே ஒரு ஒரு சலனம் சபைகள் வழியே இந்த பூ என்று செல்லும் பொழுது ஒரு பெரும் சலனத்தை ஏற்படுத்துகிறத நான் என்னுடைய ஊழியத்தின் போது ஏராளமான இடங்களில் நான் கண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் டர்சிப்பு வந்து அவ்வளவு முக்கியம் இல்லை என்று சொல்லி அநேகமான சபைகளில் இந்த விதமான ஒரு பிரமை இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறத கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் என்ன அளவில் ஏராளமான சபைகளில் இருக்கிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் என்று தங்களை பிரகடனைப்படுத்துகிற படுத்துபவர்கள் அவர்கள் டர்ச்சிக்கப்படவும் இல்லை அவர்கள் மறுபரப்பு பெறவும் இல்லை இதனை நான் நேரடியாக நேரடியாக ஏராளமான சபைகளில் நான் பிரசங்கம் செய்யும் பொழுது இதனை நான் கண்டிருந்தேன் அநேகமான கிறிஸ்தவர்கள் டட்சிக்கப்படவில்லை அநேகமான கிறிஸ்தவர்கள் மறுபறப்பு பெறவில்லை அப்போ அவர்களுக்கு இதுகளை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் போதகர்களும் அதை பற்றி அவ்வளவாக அக்கறை செலுத்துவதில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் சனம் அதிகமான சனம் சபைக்கு வர வேணும் என்பதே அதிகமான போதகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏராளமான சனங்கள் நம்பர்ஸ் ஏராளமாக இருக்க வேணும் அப்பொழுதுதான் என்னுடைய என்னுடைய அதாவது வந்து சுருக்கமாக போனால் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாருக்கும் தெரிய வரும் என்று சொல்லி போதகர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன ஒன்று சொன்னால் ஏராளமான இருக்கிறார்கள் அவர்கள் மறித்தவுடன் அவர்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள் என்பதை போதகர்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் அப்ப அதற்கு நாங்கள் ஒரு காலமும் இடம்பெட்டுக் கொடுக்க கூடாது மிக முக்கியமாக முதலாவது அலுவல் சேச்சுக்கு முதலா முதலுக்கு வார மனுஷன் சர்ச்சிக்கப்பட்டான் ஒன்று உறுதிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் அவனுடைய ஆவிய மாத்தமாவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆவியும் ஆத்மாவும் பாதாளத்துக்குள்ள போயிருந்து கோடான கோடி காலம் அக்னி கடலுக்குள்ளே எரிஞ்சு மூற்று முழுதுமாக வேதனைப்படுகிறதிலும் பார்க்க அவன் டட்சிப்பை பெற்று பரலோகத்துக்கு போறது எவ்வளவோ புத்திசாலித்தனம் என்று நான் கருதுகிறேன் ஆனப்படியால் இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் மேலாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதிகாரம் பரிசுத்தமான வாழ்க்கை கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழுவதென்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதை தோமர் ஆறாம் அதிகாரத்தை அறிகிறதற்கு முதல் கிறிஸ்தவர்கள் டட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் மறுபிறப்பு பெற்றிருக்க வேண்டும் அப்படி மறு மனப்பிறப்பு பெற்று இருந்தால்தான் இந்த வழிபாட்டை நாங்கள் உபயோகிக்கிறதாலே ஏதாவது பிரயோசனம் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப சிலுவையின் செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அதனைத்தான் நான் தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாலு மாத காலமாக உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டு வந்தேன் அப்ப முதல் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சட்சிப்பு ஏன்னால் டட்சிப்புக்கு பிறகுதான் டோமர் ஆறாம் அதிகாரம் டர்சிப்பு இல்லாமல் டோமர் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு பிரோசனமே இல்லை அப்போ முதல் நாம் கவனம் செலுத்த வேண்டியது டட்சிப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ டட்சிப்பு என்றால் என்ன இதுதான் முதலாவது கேள்வி டர்சிப்பு என்றால் என்ன அநேகமான சபைகள் வழிய நான் போகும் பொழுது இந்த கேள்வியை எழுப்பது வழக்கம் ஆனால் அதற்கு ஒரு காலமும் ஒரு காலமும் சரியான பதில் எனக்கு கிடைப்பதில்லை அப்ப டட்சிப்பு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அந்த பாவத்தில் இருந்து மனுஷன் விடுதலை அடைய வேணும் என்பது தான் டட்சிப்பு டட்சிப்பு என்று சொன்னால் அந்த பாவம் ஆவாமிலே இருந்து வந்த அந்த பாவத்தில் இருந்து மனுஷன் விடுதலை அடைய வேணும் அப்ப அந்த விடுதலைக்கு பேர் தான் சிப்பு அந்த பாவத்திலிருந்து விடுதலையே பெறுவது அதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்கி இந்த பூலோகத்துக்கு மனுஷனாக வந்து தன்னையே வழியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மரணத்தை தழுவி மனுஷனுடைய அந்த தன் சிந்தின ரத்தத்தினால அவர் சிந்தன ரத்தத்தினால பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியில் இருந்தும் எங்களை விலக்கி இருக்கிறார் இதை மனுஷன் என்ன செய்ய வேணும் அவன் விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள வேணுமே தவிர வேற எந்த வழியாலும் அதை பெற்றுக்கொள்ள மனுஷன் முயற்சி செய்யக்கூடாது ஆனபடியால் டட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை அந்த பாவத்திலிருந்து விடுதலை என்பதற்கு பேர் தான் சர்ச்சிப்பு அப்ப முதலாவதாக அது செய்ய அதை உறுதிப்படுத்த வேணும் கிறிஸ்தவன் நான் சர்ச்சிக்கப்பட்டேனோ என்றதை உறுதிப்படுத்தாமல் அவன் மேற்கொண்டு பின் தொடருகிறதால கிறிஸ்துவை பின்தொடர முடியாது அப்போ படியால் முதலாவது அலுவலாக அவன் டட்சிப்பை பற்றி உறுதிப்படுத்தின பின்பு ரோமர் ஆறாம் அதிகாரத்துக்கு போகிறது எவ்வளவோ புத்திசாலித்தனமான ஒரு அலுவல் அப்போ கிறிஸ்தவ அநேகமான சபைகளில் துப்பாக்கியமான இந்த நிலமே ஏராளமான கிறிஸ்தவர்கள் டட்சிக்கப்படாமல் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் டட்சிக்கப்படாமலும் மறுபறப்பு பொறாதவர்களாகவும் சபைகளில் முட்டி வாழ்கிறார்கள் அதாலும் ஒரு விதமான போதகர் உண்மையிலே அந்த மனுஷர்கள் நாங்கள் அன்பை பிரசங்கிக்கிறோம் அன்பை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அநேகமான போதகர்கள் சொல்வதை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் அன்பை அவர்கள் பிரசங்கிக்கிறதா இருந்தால் முதலாவதாக ஒரு மனுஷனுடைய டட்சிப்பிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் எல்லா போதகர்களும் அப்படி செய்கிறார்கள் என்று சொல்வதற்கில்லை தேவ மனுஷர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அதே நேரம் அதை மிக அதிகமான போதகர்கள் அதை பற்றி அக்கறையே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம் அவர்களோடு கதைக்கும் பொழுது நாங்கள் அன்பை பிரசங்கிக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அன்பை பிரசங்கிக்கிறதா இருந்தால் முதல் உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம் சபைக்கு வந்திருக்கிற மனுஷன் தட்சிக்கப்பட்டிருக்கிறானா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அன்பினுடைய முக்கியமான ஒரு கடமை ஏனென்று சொன்னால் அந்த தட்சிப்பை உறுதிப்படுத்தாமல் விட்டால் அவன் பாதாளத்துக்குள்ள போய் அவன் மறித்தவுடன் பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டு கோடான கோடி காலம் அக்கினியில எரிந்து அக்கினி கடலில வேதனைப்பட்டு முடிவில்லாத வாழ்க்கைய அதாவது வேதனை நிறந்த வாழ்க்கைய பாதாளத்துக்குள்ள அவன் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படி வரும்பொழுது அது அன்பினால் செய்யப்பட்டது அதற்கு பேர் அன்பு என்று சொல்லப்படுவதல்ல அப்போ ஒரு போதகர் வந்து உண்மையில் வருகிற மனுஷர்களில் நாங்கள் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுவதாக இருந்தால் முதல் வேலையாக சர்ச்சி பெக்கு கவனம் செலுத்த வேணும் அவன் தர்சிக்கப்பட்டானோ மற்ற அலுவலர்களை தொடர்ந்து செய்ய முடியும் பிரசங்கிக்க முடியும் தொடர்ந்து பிரசங்கத்தை செய்கிறதற்கு அவன் டர்சிக்கப்பட்டிருக்கிறானோன்றதை உறுதிப்படுத்த வேணும் இது மிக முக்கியமான விஷயம் இந்த நாங்கள் பதினாறாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டு வந்த ஐஸ்வர்யவான் லூக்கா பதினாறாம் பதினாறாம் அதிகாரத்தை நாங்கள் பரிசீலனை செய்யும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து ரெண்டு மனுஷர்களை சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து ஒரு ஐஸ்வர்யவான் என்று ஒருதனை சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் மற்றது லாசரு என்று பேரை சொல்லியிருக்கிறார் அப்போ அப்ப அநேகமான கிறிஸ்தவர்கள் அது ஒரு உவமானத்தை அவர் சொல்லி என்று சொல்லி அதை தட்டி கழிக்கிறது வழக்கம் ஏராளமான உபமானங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது ஆனால் எந்த ஒரு உபமானத்திலும் ஒரு பேரை ஏசு கிறிஸ்து சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலேயே இந்த பதினாறாம் அதிகாரத்திலேயே ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லி அடுத்தது ஒரு தரித்திரன் லாசரு என்றவன் இருந்தான் என்று சொல்லி தெளிவாக சொல்லி இருப்பதன் மூலம் அவர் ஒரு உண்மை சம்பவத்தையே நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த உண்மையான சம்பவத்தில் அந்த ஐஸ்வர்யவான் சுருக்கமாக முதலாவதாக அந்த லாசர் கண்ட மனுஷன் அவன் அவனோட தரித்திரன் மரித்து அவன் பரதீசுக்கு தேவ தூதர்களால் கொண்டு போகப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த மனுஷன் இவன் எப்படி கொண்டு போகப்பட்டான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி விவரம் சொல்லப்படவில்லை உண்மையில பிசாசுகளினால அவன் நரகத்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்பது தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப முதலாவது முக்கியமான விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால் பரலோக மண்டிருக்குது நரகமண்டொண்டு இருக்குது நாம் இருக்கிற பூமி நடுவில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் இந்த பூமியில் பாவிகளாக பிறந்த நாம் எல்லோரும் முதலாவதாக தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறார் நீ இந்த பூமியில் இருக்கும் காலத்தில் உனக்காக தேவன் செய்து வைத்திருக்கிற அந்த அலுவல் என்ன என்றதை நீ அறிந்து அவரையும் அவர் உனக்காக சிலுவையில் செய்ததையும் நீ விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலம் தட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேணும் அப்ப இந்த இடத்துல பூமியில இருந்து நீ பாதாளத்துக்குள்ள போறது உனக்கு விருப்பமோ அல்லது பரலோகத்துக்குள்ள போறது உனக்கு விருப்பமோ என்பதை நீ இந்த பூமியில இருக்கும் பொழுது நிதானிச்சு நீ சிந்தித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த நீ ஒரு மாபெரும்பதை அறிஞ்சு உனக்குள்ள பாவம் இருக்கு என்பதை அறிஞ்சு உனக்காக தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார் என்பதை அறிந்து அவர் உனக்காக சிலுவையில தன்னை பனியாக கொடுத்தார் என்பதை அறிந்து அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்துல நிலத்திருந்து நீ கண்ண மூடும் பொழுது உனக்காக பரலோகம் காத்திருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேணும் அந்த சந்தர்ப்பத்தை நீ இருந்தால் நீ பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவாய் காணாமல் போகப்படுவாய் ஆனபடியா கிறிஸ்தவ சபையில போதகர்களுக்கு மிக இனிமேல் இல்லை என்ற முக்கியமான ஒரு பொறுப்பு உண்டு என்பதை போதகர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அநேகமான போதகர்கள் அந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்களாக இல்லை அவர்கள் ஜனங்கள் ஏராளமாக வந்திருக்கிறார்களோ உங்களுடைய சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்களே தவிர வந்த மனுஷர்கள் டட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை அது மகா பாவம் என்பதை நாம் த அறிந்து கொள்ள வேணும் அப்ப எல்லா போதகர்களும் அப்படி என்ற தேவ மனிதர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அநேகமான போதகர்கள் பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ ப பாதாளத்துக்குள்ள அப்போ பாதாளமண்டோண்டு இருக்குது பரலோக மண்ட இருக்குது அப்போ இதை வந்திருக்கிற மனுஷர்களுக்கு அறிவிக்க வேணும் பாதாளத்தில் என்ன இருக்கு என்பதை அறிவிக்க வேணும் லூக்கா பதினாறாம் அதிகாரத்தை தெளிவாக ஒரு உதாரணமாக நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் லூக்கா பதினாறாம் அதிகாரத்தை வாசித்து ஐஸ்வர்யவானுக்கும் அந்த தரித்திரனுக்கு என்ன நடந்தது என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு உண்மை சம்பவத்தை நம்முடைய ஆண்டவனாகியிருக்கிறார் அதே நேரம் பரலோகம் ஒன்றொன்று நிச்சயமாக உண்டு அந்த பரலோகத்தில் நாங்கள் இழைப்பார முடியும் என்பதை இந்த காலம் முடிஞ்சு இந்த பூலோகத்தில் எங்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்பு எங்களுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாளிகைகள கிறிஸ்தவர்கள் உண்மையான போன கெயின் கிறிஸ்டியன் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்கி இழப்பார்வலை பெற்றுக்கொள்ளும் முகமாக மாளிகைகள் தயாராக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இப்படியான ஒரு வசதிய தேவனை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்போ பொன்னால வீதிகள் எல்லாம் பொன்னாலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அங்கு குதிரைகள் இருக்கிறது அங்கு மனுஷர்கள் இருக்கிறார்கள் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் தேவாதி தேவனுடைய வசிப்பிடம் அங்கே இருக்கிறது இப்படியாக பரலோகத்தில் தேவாதி தேவன் அங்கே வாசம் செய்கிறான் என்பதையும் வடபுறங்களிலே ஆராதன கூட்டம் நடைபெறுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளவனும் பரலோகம் மகா பெரியோரிடம் நமக்காக அந்த பரலோகம் தயாராக இருக்கிறது அப்ப அதற்கு தேவையான ஒரே ஒரு தராதரம் மனுஷன் தட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் மனுஷன் பாவியாக பிறந்திருக்கிறான் அவனுக்குள்ள அந்த பாவம் இருக்கிறது ஆகாமல இருந்து வந்த பாவம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறது அவன் பிறக்கும் பொழுது அவனுடைய கழுத்தில் ஒரு போட்டு போடு போட்டுக்கொண்டு அவன் பிறக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் அந்த போட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீ கொலை குற்றவாளி நீ கொலை குற்றவாளி அப்ப கொலை குற்றவாளியாக நாங்கள் இந்த பூலோகத்துக்கு பாவிகளாக நாங்கள் இறங்கி வருகிறோம் அப்போ இந்த பூமியில் நாங்கள் பிறந்த பிறகு இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கொல குற்றத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து குற்ற உணர்விலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து அடைந்து தேவாதி தேவனோட மறுபடியும் ஒப்புரவாகிறதற்கு ஏதுவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார் அவரையும் அவர் சிலுவையில செய்து முடித்ததையும் நாங்கள் விசுவாசித்து அந்த நிலை திருந்து பரலோகத்துக்கு நாங்கள் போகக்கூடிய பாக்கியத்தையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பூமியிலையும் பரிபூரணமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஒரு சாட்சியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஸ்தானாதிபதிகளாக தேவனுடைய ாக நாங்கள் வாழ்ந்து தேவனுக்கென்று வாழக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் முப்பதுல மனுஷா உனக்காக எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது நீ செய்ய வேண்டியதென்ன அவரையும் அவர் சிலுவையில செய்து முடித்ததையும் நீ விசுவாசித்து அந்த விசுவாசத்துல நிலத்திருப்பாய் ஆனால் பரலோகத்துக்கு நீ செல்லக்கூடிய பாக்கியம் உனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் தேவன் உன்னை பார்த்து கொள்ளுவார் உன்னை பாதுகாத்து கொள்ளுவார் உனக்கு வேலி அடைத்து உன்னை பாதுகாத்து கொள்ளுவார் தீய சக்திகள்கிட்ட நீ மாட்டுப்பட்டு போகாதபடிக்கு உன்னை பாதுகாத்து கொள்ளுவார் அப்போ இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பம் மனுஷன ஆனால் பூமியிலே அவன் கண் மூடினா பிறகு இந்த சந்தர்ப்பம் மனுஷனுக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அது லூக்கா அந்த பதினாறாம் அதிகாரத்தில தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யவான் அக்கினியிலே எரிந்து கொண்டிருக்கும் பொழுது தன் சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவரகாமே லாசருவ நீர் அனுப்பும் என்று சொல்லி அவன் வேதனையில சொல்லி கொண்டிருந்தான் ஏன் அவனுக்கு தெரியும் தான் அந்த இடத்தை விட்டு இனி தப்பு இயலாது அந்த இடத்தை விட்டு விலக இயலாது என்பதை அவனுக்கு தெரிந்தபடியினால் அவன் அப்படி அடி ஆனபடியால் சகல சந்தர்ப்பமும் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நமக்கு தரப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பிரயோகித்து நாங்கள் பாவிகள் என்பதை அறிந்து பாவத்தோட பிறந்தோம் என்பதை அறிந்து பாவத்திலே இருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வந்து மகாவரிய தரிசிப்ப சிலுவையில் நமக்கு செய்திருக்கிறார் அதனை விசுவாசத்தின் மூலம் பெற்று அதன் பலாபலன்களை சிலுவையிலே அவர் செய்து முடித்த நன்மைகளை பலாபலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற நியதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் அப்ப ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு என்ன மாதிரி என்று சொன்னால் அநேகமான கிறிஸ்தவர்கள் நான் நான் கண்ட ஒரு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தானே அப்போ சர்ச்சிக்கப்பட்டவர்கள்தான் பிள்ளைகள் அல்ல அப்ப இவர் எல்லா மனுஷரையும் படைத்ததார் தேவன் தானே படைச்சார் எல்லாரும் பிள்ளைகள் தானே அப்ப எல்லாரும் பரலோகம் போகிறார்கள் தானே என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் என்னோடு வாக்குவாதம் செய்ததையும் நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்ப இந்த விதமாகத்தான் சேர்ச்சுகள் வழியே போதனை நடக்கிறது ஒருத்தரும் சர்ச்சிக்கப்பட வேண்டியதில்லை நீங்கள் எல்லாரும் சேச்சுக்குள்ள வரலாம் எல்லாரும் பரலோகத்துக்கு நீங்கள் போகிறீர்கள் என்று சொல்லி அதிகமான போதகர்கள் எண்ணிக்கையை கூட்டுகிறதற்காக ஜன எண்ணிக்கையை கூட்டுவதற்காக இந்த மாதிரியான தந்திரத்தை பிரயோகித்து ஏராளமான கிறிஸ்தவர்களை பாதாளத்துக்கு அவர்கள் வழி நடத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அவர்கள் சொல்வதென்ன மாதிரி என்று சொன்னால் கவனமாக நீங்கள் கேட்டு கொள்ளுங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல கொடுக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டவன் தான் அத்தவனுடைய பிள்ளையாக இருக்கிறானே தவிர இயேசு கிறிஸ்துவே ஏற்று கொள்ளாதவன் தேவனுடைய பிள்ளை அல்ல அப்ப அவனார் அவனுடைய சிருஷ்டியாக இருக்கிறானே தவிர ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல அப்ப இதை பற்றி நம்முடைய ஆண்டவர் யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் இந்த பிரச்சனையை தெளிவாக்குறார் இஸ்ரவேலியர்கள் ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பிசாசினுடைய பிள்ளைகள் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் மறுபுறப்பு பொறாதவர்கள் அவர்கள் பிசாசினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஏராளமான சந்தர்ப்பங்கள் இந்த பூமியில உண்டு அப்போ மனுஷன் வந்து எல்லாரும் வந்து தேவனுடைய பிள்ளைகள் அல்ல எல்லாரும் பரலோகம் போகிறது எல்லாம் ஒரு ஆற்றுல போய் எல்லாம் ஒன்றில் தான் எல்லாம் போய் ஒரு ஆற்றுல தான் இருக்கிறது ஆற்றுல போய் முழுகிறது ஆத்துல போய் சங்கமிக்கிறது சொல்லி ஒரு தப்பான வாய்ப்பிராயத்தை சேர்ச்சுகள் வழியே போதகர்கள் அந்த மாதிரியாக பிரசங்கித்து அப்ப மனுஷனுக்கு வந்து அது விருப்பமாக இருக்கும் மனுஷன் தான் ஏதாவது செய்கிறதா இருந்தால் மனுஷனுக்கு அது விருப்பமாக இருக்கும் அப்ப எண்ணிக்கையை கூட்டுவதற்காக மனுஷனுடைய தற்பெருமைய ஒவ்வொரு ஊட்டி மனுஷனை ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி சமூக வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் அப்படி நன்மைகளை நீங்கள் செய்கிறதன் மூலம் நீங்கள் பரலோகம் போகலாம் என்று சொல்லி இப்படி ஒரு போதனை நடக்கிறது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும் பரலோகத்துக்கு போவதில்லை என்பது தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது யோவான் பதினாலு ஆறில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் என்று சொல்லி தெளிவாக யோவான் பதினாலு ஆறில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறத நாம் நினைவூட்ட வேண்டும் இப்பொழுது நேரம் சமீபமாகிறது நான் ரசிப்பை பற்றி உங்களுக்கு அடுத்த அடுத்த செய்தியிலும் தெளிவாக பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது அது வரைக்கும் கர்த்தராகிய நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனை ஆகும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ டூ ஃபோர் மூலமும் ഇമെയിൽ മൂലം തുടരുകൊള്ള വരുമ്പോർ പാൽ ബാലഭാസ്കരൻ അറ്റ് ജിമെയിൽ ഡോക് മൂലമുകൊള്ള